வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இஎல் சரண்டர் பார்க்க போகிறோம். அதுக்கு நாம் வந்து ஹெச்ஆர் போகிறோம். ஹெச்ஆரில் போயிட்டு இந்த லீவ் ஐக்கானில் தான் இருக்குது. ஸோ சரண்டர் போகலாம் சொல்லியிருக்காங்க. லீவ் ப்ராசஸ் இருக்கு பாருங்கள், லீவ் ப்ராசஸ் இருக்குது, அதான் போகிறோம். லீவ் ப்ராசஸ் இங்கே இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுறீங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு வெப்சைட்டில் ஏற்றணும். நீங்கள் கண்டிப்பாக வந்து வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் மறக்காமல் ஏற்றிடணும், அது முக்கியம். வெப்சைட் கிளிக் பண்ணி அதில் ஒரு டேட் கொடுத்து, லாஸ்ட் டேட் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக வந்து வெப்சைட்டில் ஒரு 100 நாள் 150 நாள் அதுக்கு என்ன இருக்கு இயலோ ஏற்றிடணும். அதை ஏற்றிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், இது ஸோ இங்கே எஃபெக்ட் டேட்லாம் கொடுத்துட்டு க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணிவிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக நம்ம போடணும். வெப்சைட்டில் ஏற்றிடுங்க, நான் ஏற்றிட்டேன். அதுக்கப்புறம் சரண்டர் லீவ், அது வந்து சரண்டர் லீவ் கிளிக் பண்ணுறோம். இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட்டு வந்து சரண்டர் லீவ் சாலரி ஃபஸ்ட்டு இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அதை வச்சு என்ன பண்ணோம், கிளிக் பண்ணுங்கள். எம்ப்ளாயி ஐடி போடுங்க, கோ கொடுங்க. ஸோ கோ கொடுத்தோடனே அப்படியே நேம் வரும். நேம் வரலன்னா நீங்கள் இங்கே மேலே இருக்கிறது ரீடெக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஆக்ஷன் பண்ணுறேங்க, ஆக்ஷன் அப்புறம் க்ரியேட் பண்ணுறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு பண்ணுறது சரண்டர் லீவ் பண்ணுறோம், அதுக்கப்புறமா சேங்ஷன் பண்ணுறோம். ரெண்டாவது தான் வந்து சேங்ஷன் பண்ணோம். ஸோ ரெண்டு ஸ்டெப் இருக்குது, மொத்தம் ரெண்டு என்ட்ரி. எல்லாத்தையுமே நம்ம அப்ரூவ் பண்ணோம் கண்டிப்பாக. இங்கே சரண்டர் லீவ் இருக்குது, சரண்டர் டேட் நம்ம என்றைக்கு பில் போடுறோம் அன்றைக்கே போடலாம், அது நீங்கள் போடலாம். ஸோ நான் ஏப்பிள் போட்டிருக்கேன், இன்னும் வந்து முழுமையாக ஆர்டர் வரல, வெயிட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்து வச்சுருங்க. வந்தவுடனே நம்ம இங்கே வந்து ரெகுலர் எம்ப்ளாயி தான் நம்ம கிளிக் பண்ணி பாருங்கள். ரெகுலர் எம்ப்ளாயி, எம்ப்ளாயி வந்து ரெகுலர். ஆனால் என்ன பண்ணுறோம், ஆரியும் போட்டு கோ கொடுக்குறேன். கொடுத்தோடனே ரெகுலர் எம்ப்ளாயி வந்துடுது, அதை கிளிக் பண்ணுறீங்க. நம்பர் ஆஃப் டேஸ் கண்டிப்பாக வந்து 5 நாள் தான் வரப்போகுது, அதுக்கு மேலே போடாதீங்க. இங்கே சின்ன இடம் மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கண்டிப்பாக 5 நாள் வரும், 5 நாள் சூஸ் பண்ணுறது தான், எல்லாமே சூஸ் பண்ண மாதிரி வரும். சூஸ் பண்ணிட்டு ரிவ்யூ பண்ணுறோம். இது அப்ரூவ் பண்ணணும், மறக்காமல் இதே நம்ம அப்ரூவ் போகிற பண்ணணும். ஸோ ரிவ்யூ பண்ணிவிட்டு அடுத்து வந்து அப்புள் குரூப் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ நீட்டி வைக்கும்போது அங்கே அப்ரூவ் பண்ணணும். ஸோ இதை சப்மிட் பண்ணி அப்ரூவ் பண்ணியாச்சு. அப்ரூவ் பண்ணிட்டு மீண்டும் அடுத்தது, அதாவது சரண்டர் லீவ் சேங்ஷன் பண்ணும். ஃபஸ்ட்டு பண்ணது சரண்டர் லீவ் பண்ணோம், இப்போ வந்து சேங்ஷன் அதை பண்ணோம், மறக்காமல் அதையும் பண்ணோம். ரெண்டு பண்ணோம், ஹெச்ஆரில் மொத்தம் ரெண்டு என்ட்ரி இருக்குது. அப்புறம் எம்ப்ளாயி ஐடி போடுறோம், அதே மாதிரி கோ ஆக்ஷன் கேட் தரோம். இங்கேயும் என்ன பண்ணோம், மறக்காமல் அப்ரூவ் பண்ணோம். நான் இருக்கிறது வந்து இன்ஸ்டன்ட் ஐடி தான். ஸோ வந்து 5 நாள் போடலாம் சரண்டர் சொல்லியிருக்காங்க. வீடியோவை முழுமையாக பாருங்கள். அடுத்து கிரியேட் கிரியேட் பண்ணுறோம். கிரியேட் பண்ணிவிட்டு இப்போது நம்பர் ஆஃப் டேஸ் புரிஞ்சு பாருங்கள். சரண்டர் என்ன பண்ணும், யார் அத்தாரிட்டி HM போட்டுக்கலாம், நாக்காயன் ஏதாவது போட்டுங்க. சேங்ஷன் டேட்டு சேமாக போடலாம், என்றைக்கு போடுறீங்களோ அன்றைக்கே போட்டுக்கலாம். அதை நீங்கள் போட்டுருங்க, கிளிக் பண்ணுறீங்க, ரிவ்யூ பண்ணுறீங்க. இதையும் மறக்காமல் அப்ரூவ் பண்ணணும். ஸோ இதையும் நம்ம அப்ரூவ் பண்ணோம். ஸோ அப்ரூவ் குரூப் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ரூவ் பண்ணணும். ஸோ கீழே பாருங்கள், சப்மிட் பண்ணுறோம். சப்மிட் பண்ணிவிட்டு இன்ஸ்டன்ட் லெவல் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கரெக்டாக என்ன பண்ணணும், நம்ம அப்ரூவல் போய் அப்ரூவ் பண்ணாத. நான் வந்து ஃபோனில் அப்ரூவ் பண்ணிட்டேன். ஃபோனில் அப்ரூவ் பண்ணிவிட்டு மீண்டும் ஹெச்ஆரில் செக் பண்ணி பாருங்கள். எதுக்கும் ஒரு முறை அப்ரூவ் பண்ணியாச்சு. ஹெச்ஆரில் போய் பார்த்தீங்கன்னா நான் அப்ரூவ் பண்ணது இருக்கும். ஸோ அது மாதிரி நீங்கள் கண்டிப்பாக அப்ரூவ் பண்ணணும். அப்ரூவ் பண்ணிவிட்டு தான் நம்ம சேங்ஷன் ஆர்டர் ஆக்சுவலி கொஞ்சம் சரண்டர் லீவ் வந்துருக்கு. இப்போ நான் போக வேண்டியது வந்து ஃபைனான்ஸ் தான். ஃபஸ்ட்டு போனது வந்து ஹெச்ஆர், அதுக்கப்புறம் தான் ஃபைனான்ஸில் போகிறோம். வழக்கமாக இப்போ பில் போடுறது தான். ஸோ ப்ராசஸ்லாம் இருக்குது, அதனால் இங்கேருந்து நம்ம சாலரி பில் மாதிரி தான். பேரோல் கிளிக் பண்ணுறோம். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே அது ஏப்ரல் இருக்கும் பரவாயில்ல, நீங்கள் மே போடலாம். மே போட்டு பில் குரூப் சூஸ் பண்ணுங்கள். பில் குரூப் சூஸ் பண்ணிட்டு எம்ப்ளாயி வரும், அந்த எம்ப்ளாயி வந்து சூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம போகிறது வந்து ப்ராசஸ் பண்ணுறோம். ஸோ போகிறது வந்து சரண்டர் லீவ், சரண்டர் போகிறோம். சாரி தப்பு பண்ணிட்டேன்,
என்ன பண்ணணும்னா, பில் குரூப் போடுறேன், சர்ச் பண்ணுறேன், பில் குரூப் போடுறேன், சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இங்கே ஐடியெல்லாம் வரும், நேம்லாம் வருது. டிக் பாக்ஸ் டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ப்ராசஸ் சப்ளிமெண்ட் ரன் தர்றேன், ப்ராசஸ் சப்ளிமெண்ட் ரன் தர்றேன். இதில் இருக்கும் இதான் வந்து டிக் பண்ணுறீங்க, லோட் ஆகுது. இது மறக்காமல் கே இருக்கு பாருங்கள், சரண்டர் லீவ்ஸ் ஆல்ரெடி சரண்டர். ஸோ ஈல் வரல, சரண்டர் லீவ் வந்து சரண்டர் லீவ்னு வந்து. ஸோ அதை சூஸ் பண்ணுறோம், சப்மிட் பண்ணுறோம். ஸோ வந்து அரியர் பில் போகிற மாதிரி, அரியர் பில் போகிற மாதிரி தான் நான் போகிறது வந்து சப்ளிமெண்ட்ரி தான் போகிறோம் நான் வச்சுங்க. ஸோ இது நான் சால்ட்ரி கிடையாது, சப்ளிமெண்ட்ரியில் போகிறோம். இப்போ ரிசல்ட் பா, ரிசல்ட் நான் பார்த்தோம், ரிசல்ட்டுக்கணும் பார்த்துடலாம். ரிசல்ட் பார்க்கும்போது நீங்கள் மறக்காமல் ப்ரீவியஸ் மந்த் பாருங்கள், அதில் தான் வரும். ஸோ ரிசல்ட்டு போகிறீங்க, இதில் வந்து ப்ரீவியஸ் மந்த் தரீங்க, ப்ரீவியஸ் மந்த்து கொடுக்குறீங்க. அதை கொடுத்துட்டு மந்த்து மட்டும் எப்போ போகிறோமோ அதே மாதம் தான், எப்போ போகிறீங்களோ அதே மாதம் வச்சுங்க. ஸோ முக்கியமாக நாம் வந்து இந்த ப்ரீவியஸ் மந்த் பார்க்கணும், ப்ரீவியஸ் மந்த் பேரோல் தான் யூஸ் பண்ணணும் கண்டிப்பாக, கரண்ட் பேரோல் வராது. மந்த் எப்போ போகிறோம் அதே மந்த்து தான், நம்ம பில் போகிற அதே மாதம் வச்சுருங்க. அங்கேயே வந்து ஸோ ப்ரீவியஸ் மந்த் வரும், ப்ரீவியஸ் மந்த்து சூஸ் பண்ணுறோம். இந்த ப்ரீவியஸ் மந்த்து நம்ம எப்போ போகிறோம் அதே பில் போடணும். பில் டைப் வந்து சாலரி போடுறோம், சாலரி தான், அதாவது சரண்டர், சரண்டர் லீவ் போடுறோம், பில் டைப் போகிறோம், சர்ச் பண்ணோம், சர்ச் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எம்ப்ளாயி பேர் வரும், அமௌண்ட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ சர்ச் பண்ணுங்கள், லோட் ஆகுது. சர்ச் பண்ணால் எம்ப்ளாயி ஐடி வரும், நம்மளுடைய எம்ப்ளாயி நேமில் வந்துடும். நான் இப்போ கிரியாஜன் ஃபோன் பண்ண அவள் தான் போட்டேன். ஸோ அவள் வந்து ரிசல்ட்டு பார்க்குறேன், ரிசல்ட்டு பார்க்குறேன், லோட் ஆகுது பாருங்கள். ஸோ சரண்டர் லீவ் பே டிஏ தான் வந்து, மற்றெல்லாம் வரல, அவள் மூணு தான் வரும். ஸோ சிசி தான், சிசியாக வரும், எம்ஏ கிடையாது. இப்போ நாம் ஜென்ரேட் பில் அதை கிளிக் பண்ணுறோம். முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இதில் ஜென்ரேட் பண்ணுறோம், நம்ம போகிறது வந்து சப்ளிமெண்ட்ரி தான் போடுறோம். சப்ளிமெண்ட்ரி சூஸ் பண்ணிவிட்டு இந்த கரண்ட் பேரோல் மந்த்தை மறக்காமல் மாற்றிடணும். இங்கே வந்து நம்ம ப்ரீவியஸ் மந்த் மாற்றணும், இதை மாற்றிட்டு அப்புறம் பண்ணணும். மாதம் மட்டும் அவன் எப்போ போகிறமோ அதே தான் போடணும். நீ மேன்னா மே போடுங்க, ஜூன்னா ஜூன் போடுங்க, இதை போடுங்க. ஸோ போட்டாச்சு. அதுக்கப்புறம் பில் டைப், ஸோ சரண்டர் லீவ் சாலரி, சரண்டர் தான் போடுறோம், சரண்டர் லீவ் சாலரி போடுறோம். அப்புறமா பில் குரூப் சூஸ் பண்ணுங்கள், பில் குரூப் வந்து சூஸ் பண்ணுங்கள், டெம்பரவரி சூஸ் பண்ணியாச்சு. சர்ச் பண்ணுறோம், சர்ச் குத்துமோன்னா நேம் வரும். ஸோ நம்ம வர நேமை நம்ம வந்து, ஸோ அந்த பில் குரூப் ரெண்டு பேர் போட்டால் ரெண்டு பேரும் ஒன்றா போடலாம், ரெண்டு பேருக்கும் ஒன்றா நீங்கள் போடலாம். நான் ரெண்டு பேருக்கு போட்டிருக்கேன், ரெண்டு பேருக்கு ஒன்றாக்கும் டிக் பண்ணி ஜென்ரேட் பில் கீ தரேன், ஜென்ரேட் பில் தான் தரணும். ஸோ இது வழக்கமாக வந்து நம்ம சாலரி போகிறோம், அரிய சாலரி நம்ம போகிறது வந்து சாலரி போகிறோம், அரிய சாலரி அதே மாதிரி தான். ஸோ பில் ஜென்ரேட் பண்ணுறேன், பில் நம்பர் வரும், பில் நம்பர் குச்சி வச்சுக்கோங்க, எஸ் வருது. ஓகே எஸ் கொடுங்க, எஸ் கொடுத்துட்டு நம்பர் வச்சு பாருங்கள், நம்பருக்கு வந்திருக்கு. ஸோ ரிக்வஸ்ட் லாஸ்ட்டாக வந்திருக்குது 120, அதை கிளிக் பண்ணுறீங்க, பில் நம்பர் வரும். ஸோ பில் நம்பர் வந்து அந்த பில் நம்பர் காட் பண்ணிங்க, காப்பி பண்ணி இங்கே அப்படியே போட வேண்டியதுதான். இங்கே வந்து ஸ்டேட்டஸ் பாருங்கள், ஸ்டேட்டஸ் வந்து வந்து பாருங்கள், கம்ப்ளீட் வந்து. ஸோ இப்போ அவுட்புட், அவுட்புட்டில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா வியூ அவுட்புட் பார்க்குறோம், வியூ அவுட்புட் பார்க்குறோம். ஸோ அந்த வீடியோ எடுத்துகிட்டு பில் நம்பர் காட் பண்ணிங்க, பில்ஸில் போய் பில் நம்பர் போட்டு. ஸோ நம்ம இதை வந்து ஃபார்வர்ட் பண்ண வேண்டியதான். ஸோ வந்து நம்ம கண்டிப்பாக வந்து வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு, இதை சேவ் பண்ணிவிட்டு டைரெக்டாக வந்து நீங்கள் பில்ஸில் போய்ட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம பில் நம்பர் வந்துடும், பில் நம்பரு வந்திருக்கு பாருங்கள் இங்கே. ஸோ இந்த பில் நம்பர் வேலிட் வந்துச்சு, பில் நம்பரை காட் பண்ணிங்க, பில் நம்பரை காப்பி பண்ணிங்க, காப்பி பண்ணி நீங்கள் அப்படியே வந்து போட்டால் வந்துடும். ஸோ பில்ஸில் போயிட்டு பில் நம்பர் போடு, இல்லைன்னா எக்ஸ்பென்ஸ் டைப் வந்து மறக்காமல் இங்கே இருப்பாங்க, சரண்டர் லீவ் சாலரி அதை கொடுத்துட்டு கோ கொடுங்க. கோ கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த பில் நம்பர் ஷோ ஆகிடும். வந்துச்சு பாருங்கள், டிராஃப்ட்டில் இருக்குது பில்லு, பில்லு வந்து டிராஃப்ட்டில் வந்துருக்குது. நன்றி, வணக்கம்.